ஹாய் ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, நம்ம ரைடர் முகி ஃபேமிலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆஃபர் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம சேனலோட கிவ் அவே இதெல்லாம் பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த இதெல்லாம் பார்க்குற வீடியோ சின்ன ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிடுறேன். அது என்ன விஷயம்னா, டிஜேஎஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற சேனல் இருக்குது. ஸோ வந்து டிஜே அப்பாஸ்டிக் போட்டு எஸ் போட்டு லைஃப் ஸ்டைல், ஸோ அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த சேனல் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலையும் கூட டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன், விசிட் பண்ணி பாருங்க. வந்து அது ஆக்சுவலாக நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்காது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு லேடிஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க. அப்படின்னா குக்கிங் அவுட், அப்புறம் வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன்ஸ் அதாவது லேடிஸ் ரிலேட்டடாக வரும். அப்புறம் வந்து அழகு குறிப்புகள், அழகு குறிப்புகள் வேணால் நமக்கு வேணால் யூஸ் ஆகும், வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவங்க சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வேணால் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்க, லிங்க் கிளிக் பண்ணிட்டு. உங்களுக்கு அந்த சேனல் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகலாம், உங்கள் வீட்டில் எப்படினாலும் உங்கள் சிஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃபு, ஸோ இப்படிலாம் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு யூஸ் ஆகலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் விசிட் பண்ணி அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம நம்ம கண்டென்ட் கூட போகலாம். ஓகே, ரெண்டு விஷயம் நம்ம வீடியோ பார்க்க போகிறேன்னா, வந்து ஒன்று வந்து நம்ம கிவ்அவே வந்து கொஞ்சம் லாஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்னன்னா, வந்து நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த நம்ம இதில் போடுவோம் கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன். போட்டுட்டு கொண்டு ரெண்டு பேரும் புரியல, அது என்ன வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா, காசு கட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அதை பற்றி நம்ம ஒவ்வொரு கமெண்டாக ரிப்ளை பண்ணுறோம், வீடியோவாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மேட்டர் தெரிஞ்சிருமே அப்படின்ற அந்த மேட்டரை பற்றி பேச போகிறோம். அந்த ஜாயின் பட்டன் நான் வந்து நானாக வந்து எனேபிள் பண்ணுறது கிடையாது, நானே எனேபிள் பண்ணுறது தான். அதாவது அவங்க வந்து யூடியூப்பில் டிஃபால்ட்டாக இருக்கிறதான, நார்மலாக வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் தான் அவங்க வந்து அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 8K வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ஜாயின் பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க, நானும் வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கம்பல்சரி கிடையாது, அது நீங்கள் உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். அதாவது ரைடர் முகி ஃபேமிலின்றது பேசிக் இருக்கும், அப்புறம் வந்து ரைடர் முகி கொலாப்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைடர் முகி ப்ரீமியம் அப்படின்னு 3 ஆப்ஷனாக டிவைட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஒரு இது கிடைக்கும். என்னன்னா வந்து இப்போ நீங்கள் எப்படி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இதே மாதிரி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் அது. அது என்னென்ன வந்து என்ன சொல்கிறது, இது நான் தான் வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யூடியூப்பில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வீடியோ பார்க்குற மாதிரியே பண்ணலாம். ஜாயின் பட்டன் சொல்கிற இடம் பார்த்தா அது வந்து மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்பான்சர் மாதிரி, நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரிப்பட்ட விஷயம் தான். ஸோ பேசிக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 59, அதுவே அது அமௌண்ட் கூட நம்மளாக செட் பண்ணுறது கிடையாது. யூடியூப்பில் அவங்களே டிஃபால்ட்டாக இந்த ப்ரைஸ் அவங்களே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தா வந்து ஒரு லைவ் விடும்போது இல்லை கமெண்ட் விடும்போது நம்ம எல்லாமே ரிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம லைவ் போடும்போது நிறைய கமெண்ட் போஸ்ட் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படின்னா நீங்கள் வந்து அது நம்ம ஒரு ஸ்பான்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பேருக்கு பின்னாடி ஒரு பேட்ஜ் வரும். பேட்ச் பார்த்தீங்கன்னா அது கூட டிஃபர் ஆகும். அதாவது நீங்கள் வந்து 1 மந்த் நீங்கள் நம்ம சேனலில் வந்து இது பண்ணிட்டீங்க, அவ்வளோ ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேட்ஜ், 2 மந்த்னா ஒரு பேட்ஜ், 6 மந்த், 1 இயர், 2 இயர் அந்த மாதிரி பேட்ஜ் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கமெண்ட் சடனாக வரும்போது இவங்க நம்ம ஸ்பான்சர் அப்படின்ற நம்ம சடனாக உங்கள் கமெண்ட் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் கமெண்ட், அப்புறம் வந்து லைவ் ஷேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த ஒரு கலர் தான் அவங்க டிஃபால்ட்டாக வச்சிருக்கேன். நான் ஃபியூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் வந்து எல்லாம் மாற்றி எடுத்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம பேட்ச் நம்மளே செட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி பேட்ச் என்ன மாதிரி கிரேடுன்னு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் பார்த்தா ஒரு கொலாப் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷலாக வந்து போஸ்ட் போடுவேன். இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்களா, அதாவது நம்ம ரைடு போகும்போது எங்களையும் கூப்பிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றீங்களா. ஸோ வந்து அதை வந்து நம்ம காமனாக போட்டால் எல்லாம் ஒரு பெருசாக ஒரு வருவாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்பான்சருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா தெரிகிற மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் யூடியூப்பில் போடுவேன். நான் அந்த போஸ்ட் போடுறதுனா நான் வந்து ப்ரீவியஸாக ட்ரிப் பிளான் பண்ணுறேன், இவ்வளோ டேஸ் ட்ரிப், இவ்வளோ மாதிரி பட்ஜெட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணும்போது அது வந்து எல்லாருக்கும் போகாது, நம்ம ஸ்பான்சருக்கு மட்டுமே தான் போகிற மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 2 மெம்பர் வந்து ஸ்பான்சர் ஆட் ஆயிருக்காங்க. ஃபஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆட் ஆன யார் பார்த்தீங்கன்னா சத்யன் கோபு, அவர் வந்து ப்ரீமியம் சூஸ் பண்ணி வந்து ஆட் ஆயிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பவானி சங்கர், அவர் வந்து ஆட் ஆயிருக்காரு. ஸோ ப்ரீமியம் இது அதுலாம் இல்லை, நீங்கள் வந்து நம்ம ஸ்பான்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே தான் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் என்ன சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்ற டவுட் எல்லாம் ஸோ மேபி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட் போட்டதுனால வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் அதை கிளியராக தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயில் நான் பேசுகிறத விட அதில் வந்து கிளியராக நீ பொறுமையாக நான் வந்து ஸ்பீடாக பேசும்போது புரியாமல் வர இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது என்ன மேட்டர்ன்றது புரிய வந்துடும். இல்லை இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னா கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான், இந்த ஜாயின் பட்டன் மேட்டர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது, ஓகே, முத முதலாக நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பான்சராக வந்து நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா சத்யன் கோபு. ஸோ அவருக்கு வச்சு ஷவுட் அவுட் பண்ணிக்கலாமா? சத்யன் கோபு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவரோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள், அவரை வந்து ஃபாலோ முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் ஏதாவது போட ஒரு ஃபோட்டோ போடுவார், கொஞ்சம் பார்த்து அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து நம்ம மறந்துடுச்சே. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா வந்துட்டு கிவ்அவே, நம்ம சேனலுக்கான கிவ்அவே தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 10K வர போகிறோம். கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆர்வமாக 10K எப்போ வருவோம்ட்டு, பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வந்துட்டு இருக்குது, பரவாயில்ல. பட் 10K ரீச் ஆனது நம்ம சேனல் வந்து ஒரு கிவ்அவே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கிவ்அவேலாம் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிவ்அவே வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு சஜஷன் என்னென்னா மாதிரி கிவ் அவே பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லதாக பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்ன எப்படியெல்லாம் அதை கண்டக்ட் பண்ணலாம் கிவ் அவே, ஏன்னா நிறைய பேர் கண்டக்ட் பண்ணுற மெத்தட் வந்து நிறைய பேர் பிடிக்காது. ஸோ இது வந்து நீங்கள் குறிப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க இல்லை இவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு இது வரும் ஏதாச்சும் வரும். ஸோ வந்து நான் வந்து உங்ககிட்டே ஓப்பனாக விட்டுறேன், அதாவது என்ன மாதிரி கிவ் அவே என்ன மாதிரி ஐட்டத்தை வந்து நம்ம கிவ் அவே பண்ணலாம், ப்ளஸ் எந்த மாதிரி மெத்தடில் அதாவது ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஒரு இதாக ஒரு கண்டென்ட் இது பண்ணலாம், ஒரு இது மாதிரி பண்ணலாமா இல்லை யூடியூப்ல எதாவது பண்ணலாமா, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற சஜஷன் ப்ளஸ் வந்து என்ன கிவ் அவே பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோக்கோட கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி கொஞ்சம் கிவ் அவே பார்த்து கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம 10K தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை இதில் கமெண்டில் எனக்கு சொல்கிறது சஜஷன் கொஞ்சம் இதாக இருக்குன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளஸ் இங்கேயே மென்ஷன் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதிலே நீங்கள் போய்ட்டு ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கிவ் அவே பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து கொடுங்க. நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வர எல்லா மெசேஜும் நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து நான் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கமெண்டில் இது பண்ணுற இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக இன்ஸ்டாகிராம் கூட வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு, ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து எதுனாலையும் அந்த கேட்டுக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல், வீடியோ முடிஞ்சு. நம்ம கிவ் அவே அந்த ஜாயின் பட்டன் இதெல்லாம் பற்றி டீட்டெயில் உங்களுக்கு புரிய வந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.